வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் கிராஜுவேட் தமிழா. நம்ம இன்னைக்கு டாக் சீரியஸ் ப்ரோக்ராம் பார்ட் 9 மூலமாக ரிவ்யூ பண்ணுறதுக்காக எடுத்திருக்கக்கூடிய கல்லூரி எதுன்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருநெல்வேலியில் இருக்குது. இது ஒரு பியூர் கவர்மெண்ட் காலேஜ். 1981 வந்து இந்த கல்லூரியை ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இன்றைக்கி இந்த கல்லூரியை பற்றி தான் நம்ம மாணவர்களுக்காக ஃபுல் டீட்டெயிலில் வந்து இந்த வீடியோவில் கொடுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் எல்லா கவர்மெண்ட் காலேஜஸையும் நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ணி டாக் சீரியஸ் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம். பார்க்காத மாணவர்கள் இந்த வீடியோவுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா லிங்க் இருக்கும், அதையெல்லாம் பாருங்கள். ஓகே, ஜிசிஇ திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய அந்த கல்லூரியில் இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம எதெல்லாம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கோர்ஸ் ஆஃபர்டு, யூஜியில் என்ன கோர்ஸ் இருக்குது, யூஜியில் பார்ட் டைம் இருக்கா ஃபுல் டைம் இருக்கான்னு பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு பிஜியை பற்றி பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இந்த கல்லூரிக்கு நம்ம எப்படி அட்மிஷன் போடுறதுங்கிறத பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு இந்த கல்லூரியில் சேர்ந்து படிக்கணும் அப்படின்னா நமக்கு கல்லூரி கட்டணமாக நம்ம ஆண்டுக்கு எவ்வளோ கட்டணும், முதல் வருஷத்துக்கு எவ்வளோ கட்டணும், செகண்ட் இயர் தேர்ட் இயர் ஃபைனல் இயருக்கு நம்ம எவ்வளோ கட்டணும் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த கல்லூரியில் சேர்ந்து படிக்கும்போது நமக்கு கல்லூரி சார்பாக நமக்கு எவ்வளோ ஸ்காலர்ஷிப் வந்து நமக்கு பெற்றுத்தராங்க கவர்மெண்ட்கிட்டேருந்து அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு கவர்மெண்ட் காலேஜ்னு சொல்லியாச்சு. இந்த கவர்மெண்ட் காலேஜில் சீட்டு வாங்கணும் அப்படின்னா நமக்கு ஒரு கட் ஆஃப் மார்க் வேணும். அந்த கட் ஆஃப் மார்க்கு 2021 எவ்வளோ வரும் அப்படிங்கிறத நம்ம துல்லியமாக கணிச்சு வச்சுருக்கோம். ஸோ அதை மறக்காமல் பாருங்கள். அந்த மார்க்கு வந்து உங்கள் கட் ஆஃப் மார்க்கு மேட்ச் ஆகுது அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த கல்லூரிக்கு அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த கல்லூரியானது கிடைக்கும். அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா, இந்த கல்லூரியில் வெளியூர் மாணவர்களும் வந்து படிப்பாங்க. அந்த மாதிரி வெளியூர்லேருந்து வந்து படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அங்கே ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி எப்படியெல்லாம் இருக்குது, என்னென்ன டைப்ஸில் ஹாஸ்டல்ஸ் இருக்குது, அந்த ஹாஸ்டலுக்கு எவ்வளோ ஃபீஸு, மெஸ் பில் எவ்வளோ வருது அப்படிங்கிறதையும் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். போத் மாணவர்களுக்கு மாணவிகளுக்கும் எவ்வளோ ஃபீஸ் வருது, என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட், இந்த கல்லூரியில் நம்ம சேர்ந்து படிச்சுட்டோம் அப்படின்னா 4வது வருஷம் முடியும் போது நமக்கு இந்த கல்லூரி வந்து நமக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தராங்களா, என்னென்ன கம்பெனி இங்கே வேலைக்கு வருது, வேலைக்கு ஆள் எடுக்க வர்றாங்க அப்படிங்கிறதையும் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம இந்த கல்லூரியில் இருக்கக்கூடிய யூஜி கோர்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா, பிஇ அண்டர் கிராஜுவேட் யூஜி கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, இது ஃபுல் டைம் கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 5 கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. இங்கே பக்கத்தில் இங்கே 60, 120, 60, 120, 60 அப்படின்னு எதுக்கு போட்டிருக்கேன் அப்படின்னா, அந்த பிரான்ச் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் இன்டேக் அப்படின்னா 1 வருஷத்துக்கு 60 மாணவர்களை உள்ளெடுப்பாங்க, டபுள் இன்டேக் அப்படின்னா 120 பேர்த்த உள்ளெடுப்பாங்க. ஓகேவா? அதுக்காக தான் அந்த இன்டேக்குக்காக நான் அப்படி போட்டிருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, சிவில் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில் 60 பேர்த்து எடுக்கிறாங்க. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வந்து பார்த்திங்கன்னா டபுள் இன்டேக்கு, 120 பேர்த்து எடுக்கிறாங்க. எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா 60 பேர்த்து எடுக்கிறாங்க. எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்க்கு 60 பேர். எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இசிஇ பிரான்ச்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா 120 மாணவர்களை வந்து அவங்க உள்ளே எடுக்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், இந்த படிப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா 60 பேர்த்த வந்து 1 வருஷத்துக்கு அவங்க உள்ளே எடுக்கிறாங்க. டோட்டலாக இந்த கல்லூரியில் 1 வருஷத்துக்கு உள்ளே வரக்கூடிய மாணவர்களின் எண்ணிக்கை மட்டும் பார்த்திங்கன்னா 400 மாணவர்கள் யூஜி கோர்ஸ் படிக்கிறதுக்காக மட்டும் இந்த கல்லூரிக்கு உள்ளே வராங்க. நெக்ஸ்ட்டு வாங்க, இந்த கல்லூரியில் இருக்கக்கூடிய யூஜியில் அவங்க பார்ட் டைம் கோர்ஸும் ஆஃபர் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த பார்ட் டைமும் பார்த்திங்கன்னா 5 பிரான்ச்சுமே வந்து பார்த்திங்கன்னா பார்ட் டைம் கோர்ஸை ஆஃபர் பண்ணுறாங்க. சிவில் இன்ஜினியரிங்கில் பார்ட் டைம் படிக்கிறதுக்கு 60 பேர், மெக்கானிக்கலில் பார்ட் டைம் படிக்கிறதுக்கு 60 பேர், ட்ரிபிளியில் பார்ட் டைம் படிக்கிறதுக்கு 60 பேர், இசிஇயில் பார்ட் டைம் படிக்கிறதுக்கு 60 பேர், கம்ப்யூட்டர் சயின்ஸ்லேயும் பார்ட் டைம் படிக்கிறதுக்கு 60 பேர்த்த வரைக்கும் எடுக்கிறாங்க. டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா பார்ட் டைம் படிக்கிறதுக்காக மட்டும் இந்த கல்லூரிக்கு 1 வருஷத்துக்கு உள்ளே வரக்கூடிய மாணவர்களின் எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா 240 பேர் உள்ளே வராங்க. இந்த பார்ட் டைம் படிக்கிறதுக்கு யார் எலிஜிபிள்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். பார்ட் டைம் படிக்கணும்னா நீங்கள் வந்து டிப்ளமோ முடித்து 2 வருஷம் பணி அனுபவம் பெற்ற சான்றிதழ் உங்கள்கிட்ட இருக்கணும். அப்போ அந்த மாதிரி மாணவர்கள் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா பார்ட் டைம் படிக்க முடியும். இப்போ ரீசெண்டாக பார்ட் டைம் கவுன்சிலிங் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற வீடியோவையும் அதுக்கான எலிஜிபிலிட்டியும் நம்ம சேனலில் போட்டிருந்தோம். அதை நிறைய நண்பர்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, இந்த கல்லூரியில் நம்ம சேர்ந்து படிக்கிறோம்ல, அப்படி படிக்கும்போது யூஜி முடிச்சுட்டு பிஜி பண்ணலாம்னு நிறைய பேர் மாணவர்கள் இருப்பாங்க. இல்லை வேறு கல்லூரியில் படிச்சுட்டு இந்த கல்லூரியில் பிஜி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மாணவர்கள் நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி மாணவர்களுக்காக இந்த கல்லூரியில் எத்தனை பிஜி ப்ரோக்ராம் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஇ முடிச்சதுக்கப்புறம் எம்இ படிக்கிறதுக்கு இன்ஜினியரிங் டிசைன் அப்படிங்கிற ஒரு பிரான்ச் இருக்குது, இது மெக்கானிக்கலுக்கு கீழே வரும். அடுத்தது பவர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டிரைவ்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிளிக்கு கீழே வரும். கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், இது வந்து சிஎஸ்சிக்கு கீழே வரும். நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங், இது வந்து பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங்க்கு கீழே வரும்.
டோட்டலாக 4 டிபார்ட்மெண்ட் வந்து பிஜி கோர்ஸை ஆஃபர் பண்ணுறாங்க. ஒவ்வொரு பிரான்ச்லேயும் பிஜிக்கு வந்து 18 பேர் தொழில் எடுப்பாங்க. இப்போ வந்து இடியில் 18 பேர், பிஇடியில் 18 பேர், சிஎஸ்சியில் 18 பேர், ஸ்ட்ரக்சரில் 18 பேர் ஒரு வருஷத்துக்கு உள்ள எடுப்பாங்க. நீங்கள் நம்ம வந்து பார்த்திங்கன்னா எம்இ கோர்ஸ் படிக்க உள்ள வரோம் அப்படின்னா நம்ம பிஇ கவுன்சிலிங் மாதிரிலாம் அப்ளை பண்ண முடியாது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா டான்செட் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம் வந்து நம்ம எழுதணும். அது நம்ம ஃபைனல் இயர் படிக்கும்போது அண்ணா யூனிவர்சிட்டி வந்து அவங்க நடத்துவாங்க. அதில் அப்ளை பண்ணி எழுதி அந்த ஸ்கோர் கார்டு வச்சுருக்கணும். அந்த ஸ்கோர் கார்டை வச்சு நம்ம இந்த கவுன்சிலிங் அப்ளை பண்ணணும். அதுக்கப்புறமேட்டு தான் நம்ம இதில் வந்து சீட்டு வாங்க முடியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜிசிஇ திருநெல்வேலியில் நம்ம சீட்டு வாங்கணும் அப்படின்னா நம்ம அது ஒரே ஒரு வழி தான் இருக்குது, கவுன்சிலிங் போய் அட்டன் பண்ணி தான் வரணும். டிஎன்இஏ கவுன்சிலிங் இப்போ நண்பர்கள் எல்லாம் அப்ளை பண்ணியிருப்பீங்க. இப்போ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது சாய்ஸ் பில்லிங் இருக்கும், எல்லாருமே இப்போ தீவிரமாக காலேஜ் எதில் சேரலாம் அப்படின்னு சர்ச் பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி மாணவர்களுக்காக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கல்லூரியில் நம்ம கவுன்சிலிங் கோடு வந்து பார்த்தீங்கன்னா 4974 இதுதான் இந்த கல்லூரியோட கவுன்சிலிங் கோடு. இது ஒரு பியூர் கவர்மெண்ட் காலேஜ்னு நம்ம சொல்லியிருக்கோம். விருப்பப்பட்ட மாணவர்கள் இந்த கல்லூரியில் சேரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த கல்லூரியில் சேருங்க. இது ஒரு கவர்மெண்ட் கல்லூரி, ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்லூரியில் நம்ம காலடி எடுத்து வைக்கணும் அப்படின்னா நமக்கு ஒரு கட் ஆஃப் மார்க் தேவையா? அந்த கட் ஆஃப் மார்க்கு எவ்வளோ இருந்தால் நம்ம இந்த கல்லூரியில் காலடி எடுத்து வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 பிரான்ச் இருக்குது. ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் நம்ம எவ்வளோன்னு கணிச்சு வச்சுருக்கோம். இந்த வருஷம் அதிகப்படியான மாணவர்கள் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது உண்மை. கட் ஆஃப் ஏறும் அப்படிங்கிறது உண்மை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2020 கட் ஆஃபை விட நான் அதிகமாக தான் இங்கே கொடுத்துருக்கேன். இதுலேயும் இருந்து அவங்க ஏற்றுனாங்க அப்படின்னா 2 மார்க் இல்லைன்னா 3 மார்க் இதிலிருந்து அதிகமாக ஏற்ற முடியும். நம்ம டிஸ்பிளேல காமிச்சிட்டு இருக்கிறத விட 2 அல்லது 3 மார்க், 3 இல்லைன்னா 4 மார்க்னு கூட வச்சுக்கோங்க, 4 மார்க் வரைக்கும் தான் அவங்க ஏற்ற முடியும். அதுக்கு மேலே ஏற்றுறதுக்கு சான்ஸே கிடையாது, ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு 165.5, பிசி ஓசி கேட்டகரியாக இருந்தால் 155, பிசிஎம்னா 153, எம்பிசினா 143, எஸ்சினா 129.5, எஸ்சிஏனா 126, எஸ்டினா 111. அதே மெக்கு படிக்கிறதுக்கு ஓசிக்கு 161, பிசிக்கு 148.5, பிசிஎம்முக்கு 153.5, எம்பிசிக்கு 139.5, எஸ்சிக்கு 123, எஸ்சிஏக்கு 91.5, எஸ்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா 111.5 மார்க்கு கட் ஆஃபாக தேவைப்படுது. அடுத்தது சிஎஸ்சி படிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஓசிக்கு 178.5, பிசிக்கு 176, பிசிஎம்முக்கு 157, எம்பிசிக்கு 163, எஸ்சிக்கு 155.5, எஸ்சிஏக்கு 102 மார்க், எஸ்டிக்கு சிஎஸ்சியில் சீட்டு கிடையாது. வேணும்னா நீங்கள் எஸ்சி சீட்டை எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா IEEE-ல வந்து பார்த்தீங்கன்னா ஓசிக்கு 168, பிசிக்கு 165, பிசிஎம்க்கு 155.5, எம்பிசிக்கு 142.5, எஸ்சிக்கு 141.5, எஸ்சிஏக்கு 109.5 மார்க்கு, ஓகேவா? இசிஇ வந்து 175.5, 168.5, பிசி எம்பிசிஎம்முக்கு 149.5, எம்பிசிக்கு 150, எஸ்சிக்கு 148.5, எஸ்சிஏக்கு 96.5, எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 136 மார்க்கு. உங்கள் கட் ஆஃப் இந்த கட் ஆஃப் மார்க்கோட மேட்ச் ஆச்சுன்னா கண்டிப்பாக இந்த கல்லூரியை நீங்கள் சாய்ஸில் கொடுங்க, உங்களுக்கு கண்டிப்பாக சீட்டு கிடைக்கும். அதே மாதிரி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்த வருஷம் வந்து மோஸ்ட் வாண்டட் கோர்ஸாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் தான். கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து நீங்கள் கவர்மெண்ட்டில் படிக்கணும் அப்படின்னா இந்த கல்லூரியில் சேர்ந்து படிக்கலாம். ஏன்னா கட் ஆஃப் மார்க் ஓரளவுக்கு கம்மியாக தான் இருக்குது இந்த கல்லூரியில், ஓகேவா? இது வந்து ஒரு நான் அட்டானமோஸ் கல்லூரி, இது அட்டானமோஸ் கல்லூரி கிடையாது. நான் அட்டானமோஸ் அஃபிலியேட்டட் வித் அண்ணா யூனிவர்சிட்டி, அட்டானமோஸ் கல்லூரி அஃபிலியேட்டட் வித் அண்ணா யூனிவர்சிட்டி தான். ஆனால் அட்டானமோஸ் கிரேடில் இருக்கும், இது அட்டானமோஸ் கிரேடில் கிடையாது, ஓகேவா? ஓகே, இப்போ நீங்கள் இந்த கல்லூரியில் சீட்டு வாங்கிட்டீங்க. சீட்டு வாங்கினதுக்கப்புறம் இந்த கல்லூரியில் நீங்கள் படிக்கிறதுக்கு வருடந்தோறும் முதல் வருடம் எவ்வளோ கட்டணும், ரெண்டாவது வருடம் எவ்வளோ கட்டணும், தேர்டு வருடம் எவ்வளோ கட்டணும், மூணாவது வருஷம், நாலாவது வருஷம் எவ்வளோ கட்டணும், இந்த மாதிரி வருஷத்துக்கு ஒரு ஃபீஸ் நீங்கள் கட்ட போகிறீங்க. அது எவ்வளோ கட்டணும் அப்படிங்கிறத நான் இப்போ டீட்டெயில்டாக உங்களுக்கு சொல்கிறேன், கவனமாக பாருங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம யூஜி ஃபஸ்ட் இயர் படிக்கிறதுக்கு இந்த கல்லூரிக்கு உள்ளே வந்திருக்கோம் அப்படின்னா இந்த கல்லூரியில் நம்ம எவ்வளோ ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அட்மிஷனுக்காக ஒன் டைம் ஃபீஸு டியூரிங் அட்மிஷன், அதாவது முதல் வருடம் மட்டும்தான் இந்த ஃபீஸ் நம்ம கட்டணும். இந்த இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அதர்ஸ்னு போட்டிருக்கல இந்த காலம் ஃபுல்லாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிசி எம்பிசி ஓசி டிஎன்சி கேட்டகரி கட்ட வேண்டிய ஃபீஸு. இந்த பக்கம் இருக்குது பார்த்திங்களா, இந்த காலம் ஃபுல்லாகவே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ மாணவர்கள் கட்ட வேண்டிய ஃபீஸு. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அதர் மாநிலத்திலிருந்து வந்து படிக்கக்கூடிய மாணவர்கள் கட்ட வேண்டிய ஃபீஸ் இந்த காலத்தில் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா அட்மிஷன் ஃபீஸு எல்லாருக்குமே 200 ரூபா.
நெக்ஸ்ட் வந்து ரீஃபண்டபிள் டெபாசிட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே இன்ஸ்டிடியூஷன் டெபாசிட்டு லைப்ரரி டெபாசிட்டு 200-200 ரூபாய் கட்டணும். ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வருஷ ஃபீஸ். இது வந்து கம்பல்சரி நம்ம கட்டியாகணும், அது ஒரே ஒரு டைம் மட்டும்தான் கட்டுறோம் இந்த 600. ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபீஸ் கலெக்டட் பர் ஆனம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க இல்லையா. டியூஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிசி, எம்பிசி, டிஎன்சி மற்றும் அதர் மாநிலத்தை சேர்ந்தவர்களுக்கு 2000 ரூபா வாங்குறாங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிசி, எம்பிசி, டிஎன்சி வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு கிராஜுவேட் மாணவர்களாக இருந்தால் உங்களுக்கு இந்த டியூஷன் ஃபீஸ் 2000 ரூபாய் கிடையாது, 2000 ரூபாய் நீங்கள் கட்ட தேவையில்லை. அதே மாதிரி எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு டியூஷன் ஃபீஸ் கிடையாது, அதனால் இங்கே வந்து டேஷ் போட்டிருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டெவலப்மெண்ட் சார்ஜு, ஸ்பெஷல் சர்வீஸு ஃபீஸு, லைப்ரரி ஃபீஸு, இந்த மாதிரி எது எதுக்கு எவ்வளோ கலெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத அவங்களே டீட்டெயில்டாக கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? ஒரு 14 வரைக்கும் கொடுத்து அதுக்கு இவ்வளோ இவ்வளோ வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லி, என்எஸ்எஸ்க்கு 10 ரூபாய் அந்த மாதிரி வாங்குறோம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டிக்கான ஃபீஸ். ஏன் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு நம்ம ஃபீஸ் கட்டுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இது வந்து அப்ளியேட்டட் காலேஜ், அட்டானமஸ் காலேஜ் கிடையாது. ஸோ அண்ணா யூனிவர்சிட்டிக்கு நம்ம ஒரு ஃபீஸ் பே பண்ணணும். ஏன்னா நம்ம பர்கூர் காலேஜுக்கும் பே பண்ணிட்டு தான் இருக்கோம், தந்தை பெரியாருக்கும் பே பண்ணிட்டு தான் இருக்கும். ஏன்னா அதெல்லாம் அட்டானமஸ் கிடையாது, அதனால் நம்ம பே பண்ணணும். இந்த காலேஜுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரெகக்னைசேஷன் ஃபீஸு, ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸு, அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபீஸு, ஸ்போர்ட்ஸ் ஃபீஸு, டோட் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஃபீஸ் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அண்ணா யூனிவர்சிட்டிக்காக ஒரு 1400 ரூபாயை நம்ம பே பண்ண வேண்டியதாக இருக்குது. ஓகேவா? இப்போ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா பிசி, எம்பிசி, டிஎன்சி மாணவர்கள் வந்து ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டாக இல்லாத மாணவர்கள் 8980 ரூபாய் கட்டணும். ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டாக இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து இந்த 8980 ரூபாயில் 2000 ரூபாயை கழித்து கட்டணும். ஓகேவா? இதை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எஸ்சி எஸ்டி மாணவர்கள் வந்து 6980 ரூபா முதல் வருடத்திற்கு கட்டணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதர் ஸ்டேட் மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா முதல் வருடத்திற்கு 1980 ரூபாய் கட்டணும். ஓகேவா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கவுன்சிலிங் அட்டன் பண்ணும்போதே பிசி, எம்பிசி, டிஎன்சி மாணவர்கள் 5000 ரூபாய் கவுன்சிலிங்கில் ஃபீஸ் கட்டிடுவீங்க. அதே மாதிரி எஸ்சி எஸ்டி மாணவர்கள் வந்து 1000 ரூபாய் ஃபீஸ் கட்டிடுவீங்க. ஸோ அந்த ஃபீஸை வந்து உங்களோட இந்த காலேஜ் ஃபீஸில் மைனஸ் பண்ணிவிடுவாங்க. மைனஸ் பண்ணது போக மீதியை இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்கள், 3950 ரூபாய் கட்டினா போதும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 5980 ரூபாய் கட்டினா போதும் எஸ்சி எஸ்டி மாணவர்கள். ஓகேவா? இவ்வளோ இந்த கல்லூரியில் முதலாம் ஆண்டு படிக்கிறதுக்கு இவ்வளோ தான் ஃபீஸ். இதே நீங்கள் 2வது ஆண்டு போனீங்கன்னா, சார் நான் இவ்வளோ ஃபீஸ் கட்டணுமா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இவ்வளோ ஃபீஸ் கட்ட தேவையில்லை. ஏன்னா 2வது வருஷத்துலேருந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸு, இந்த ரீஃபண்டபிள் டெபாசிட்டாக வைக்கிறீங்களா அந்த ஃபீஸு, இதெல்லாம் கொஞ்சம் கட்ட தேவையில்லை. அதனால உங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் கம்மியாகும் பணம். ஸோ ஓகேவா? இவ்வளோ தான் இந்த கல்லூரியில் நீங்கள் வருடந்தோறும் கட்ட வேண்டிய ஃபீஸு. செகண்ட் இயர்லேருந்து வேறு மாதிரி, செகண்ட் இயர் தேர்ட் இயர் ஃபைனல் இயருக்கு வேறு மாதிரி, ஃபஸ்ட் இயருக்கு மட்டும் இவ்வளோ. ஓகேவா? இப்போ செகண்ட் இயர் தேர்ட் இயர் ஃபைனல் இயருக்கு வந்து இதுலேருந்து 1000 ரூபாய் கம்மியாக நீங்கள் கட்டுவீங்க. ஓகே, இதுதான் இந்த கல்லூரியில் நீங்கள் சேர்ந்து படிக்கிறதுக்கான ஃபீஸு யூஜி பிஇ டிகிரி படிக்கிறதுக்கு. அதே மாதிரி யூஜி பார்ட் டைம் படிக்கிறதுக்கு எவ்வளோ, யூஜி பிஜி எம்இ படிக்கிறதுக்கு எவ்வளோ அப்படிங்கிற ஃபீஸ் எல்லாம் இந்த கல்லூரியோட வெப்சைட்டில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. தேவைப்படுற நண்பர்கள் அதில் பார்த்து ரெஃபர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அவங்களே இங்கே கொடுத்துருக்காங்க, ஹேண்டிகேப்டு மாணவர்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு டியூஷன் ஃபீஸ் 2000 ரூபாயும் ஸ்பெஷல் ஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு 1500 ரூபாயும் நமக்கு இங்கே கலெக்ட் பண்ணுவாங்க. அந்த ஸ்பெஷல் ஃபீஸையும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பார்த்தீங்களா இந்த ஃபீஸும் உங்களுக்கு கிடையாது. டோட்டலாக உங்களுக்கு மட்டும் 3500 ரூபாய் கம்மியாகும். எஸ்சி எஸ்டிக்கு ஃபீஸ் எக்ஸம்ஷன் இருக்குது. ஃபஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட் வந்துக்கும் அதர் கேஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கும் 2000 ரூபாய் எக்ஸம்ஷன் இருக்குது அப்படின்னு அவங்களே நோட் பண்ணியிருக்காங்க. நம்மளும் அதை வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கோம். இப்போ வந்து இந்த கல்லூரியோட ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியை பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த கல்லூரியில் டோட்டலாக 6 ஹாஸ்டல் இருக்குது. அதாவது முதலாம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஃபஸ்ட் இயர் ஹாஸ்டல், மாணவர்களுக்கு மட்டும் 4 ஹாஸ்டல். இது முதலாம் ஆண்டு ஹாஸ்டல், இது 2வது ஆண்டு ஹாஸ்டல், இது தேர்ட் இயர் ஹாஸ்டல், இது 4th இயர் ஹாஸ்டல். இதே வந்து லேடிஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 ஹாஸ்டல் இருக்குது. அது வந்து பவானி இல்லம், அமராவதி இல்லம். ஓகேவா? இந்த பவானி இல்லத்தில் யார் லேடிஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இயரும் செகண்ட் இயர் மாணவர்களும் தங்குவாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 34 ரூம்கள் இருக்குது. ஓகேவா? அதே அமராவதி இல்லமில் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் இயர் மாணவர்களும் ஃபைனல் இயர் மாணவர்களும் தங்குவாங்க. பவானியில் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர், அமராவதியில் தேர்ட் இயரு ஃபைனல் இயர் மாணவிகள் தங்குவாங்க. ஓகேவா? இது ரெண்டும் லேடிஸ் ஹாஸ்டலு. ஸோ தங்குவாங்க அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் சேர்த்து, ரெண்டு இயருக்கும் சேர்த்து ஒரு ஹாஸ்டல். இந்த அமராவதியில் 36 ரூமும் பவானியில் 34 ரூமும் இருக்குது. ஓகே, இப்போ பாய்ஸ் ஹாஸ்டலுக்கு வரலாம். பாய்ஸ் ஹாஸ்டலில் ஃபஸ்ட் இயர் ஹாஸ்டல் பேர் வந்து பார்த்தீங்கன்னா மணிமுத்தாறு, இதில் 48 ரூம் இருக்குது. பாய்ஸ் ஹாஸ்டலில் செகண்ட் ஹாஸ்டல் பேர் பார்த்தீங்கன்னா வைகை இல்லம், இதில் வந்து 50 ரூம் இருக்குது. பாய்ஸ் ஹாஸ்டலில் தேர்ட் இயர் ஹாஸ்டலுக்கு வந்து பேர் பார்த்தீங்கன்னா பொருணை இல்லம்னு சொல்லி பேர், 44 ரூம் இருக்குது. அடுத்தது இதுதான் வந்து பார்த்திங்கன்னா காவேரி இல்லம், இது வந்து பாய்ஸ் ஹாஸ்டலு, இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 120 ரூம் இருக்குது. வாங்க, இதுக்கு எப்படி ஃபீஸ் அலாட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன்.
ஓகே, இப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹாஸ்டலுக்கு பாய்ஸாக இருந்தாலும் சரி கேர்ள்ஸாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து பே பண்ண வேண்டிய பேமெண்ட். இது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் புதுசாக இந்த கல்லூரிக்கு உள்ளே வரீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 8,850 ரூபாயை வந்து ஃபீஸாக கட்டணும். ரெண்டாவது வருஷத்தில், மூணாவது வருஷத்தில், நாலாவது வருஷத்துலேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 5,850 ரூபாய் இந்த கல்லூரிக்கு அது ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறதுக்காக கட்டினா போதும். ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் 200, டெபாசிட் அமௌண்ட் வந்து 3,000 ரூபா நமக்கு வாங்குறாங்க. இந்த ரெண்டாவது வருஷத்துலேருந்து இந்த டெபாசிட் அமௌண்ட்டு நமக்கு வாங்க மாட்டாங்க, அதனால தான் நமக்கு 3,000 ரூபா குறைஞ்சி வருது. இந்த டெபாசிட் அமௌண்ட்டை வந்து நீங்கள் ஃபைனல் இயர் படிக்கும் போது உங்கள் மெஸ் பில்லில் அவங்க மைனஸ் பண்ணிக்குவாங்க, இல்லைன்னா உங்களுக்கு கையில் கொடுத்துருவாங்க. ஓகேவா? இது வந்து டெபாசிட் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? நெக்ஸ்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் சார்ஜ்னு 2,750, அம்யூனிட்டி சார்ஜ், சிவில் மெயின்டெனன்ஸ் சார்ஜ், எலக்ட்ரிக்கல் அண்ட் அப்ளையன்ஸு, அடுத்தது ஹெல்த் ஃபண்டு, வாட்டர் சார்ஜ், எலக்ட்ரிசிட்டி சார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்மக்கிட்ட இருந்து முதல் வருஷம் உள்ள வர மாணவர்கள்கிட்ட 8,850 ரூபாய்க்கு இந்த சார்ஜும், நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சார்ஜ் வாங்கிடுறாங்களா. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹாஸ்டல் படிக்கணும்ல, இப்போ தங்குறோம்ல, அந்த தங்குறதுக்கான ரூம் ரெண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸப்ட் பாய்ஸ் ஹாஸ்டலில் மட்டும்தான் அந்த காவேரியில் 120 ரூமுன்னு சொல்லியிருக்கோம், அதை விட்டுருங்க. மற்ற ஹாஸ்டல் நீங்கள் இருக்குல்ல, அந்த வைகை இல்லம், பொருணை இல்லம், அமராவதி இல்லம், மணிமுத்தார் இல்லம், வைகை, பொருணை, இந்த ஹாஸ்டல்லலாம் நீங்கள் தங்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு 1,000 ரூபாய் நீங்கள் வந்து கட்டணும். ரூம் ரெண்ட்டு எலக்ட்ரிசிட்டி சேர்த்து 1,900 ரூபாயை வந்து நீங்கள் கட்டணும். ஓகேவா? ஸோ இந்த ஃபஸ்ட் இயர் வரவங்க 8,850 ரூபாய் கூட இந்த 1,950 ரூபாயை எல்லாருமே கம்பல்சரி கட்டியாகணும். ஓகேவா? இதே வந்து பாய்ஸுக்கு மட்டும் நீங்கள் 4வது வருஷம் வந்துட்டிங்கன்னா உங்களை காவேரி ஹாஸ்டலுக்குள்ளே விடுவாங்க. காவேரி ஹாஸ்டலில் சிங்கிள் ரூம் இருக்குது, ரெண்டு பேர் படுத்து தூங்குற மாதிரி ரூம் இருக்குது, சிங்கிள் பர்சன் இருக்கிற மாதிரி ரூம் இருக்குது. இப்போ நீங்கள் சிங்கிள் பர்சன் இருக்கிற மாதிரி ரூம்பாக இருந்தால் எடுத்து தங்குறதா இருந்தால் உங்களுக்கு வந்து இந்த 5,850 ரூபாயில் இருந்து 950 ரூபாயை சேர்த்து நீங்கள் கட்டணும். அதே மாதிரி டபுள் பேர் சேர்ந்து தங்குறதா இருந்தால் நீங்கள் 800 ரூபாயை ஃபீஸாக கட்டணும். இந்த 5,850 ப்ளஸ் 800 ரூபாய் நீங்கள் ஃபைனல் இயரில் கட்டணும். ஏன்னா ஃபைனல் இயருக்கு மட்டும்தான் அந்த காவேரி ஹாஸ்டல். ஸோ ஃபஸ்ட் இயருக்கு எல்லாருமே எவ்வளோ கட்டணும், 8,850 ப்ளஸ் ஒரு 1,900 ரூபாயை கட்டி உள்ளே ஜாயின் பண்ணிக்கிறீங்க. செகண்ட் இயர்லேருந்து எவ்வளோ கட்டுவீங்க எல்லோரும், இந்த 5,850 ப்ளஸ் 1,900 ரூபாயை கட்டுவீங்க. ஃபைனல் இயருக்கு வரும்போது பாய்ஸுக்கு மட்டும் சேஞ்ச் ஆகும், மற்றபடி கேர்ள்ஸுக்கு அதே சார்ஜ் தான், 5,850 ப்ளஸ் ஒரு 1,900. நீங்கள் 4 வருஷம் இதே ஃபீஸை கட்டணும். ஓகேவா? ஓகே, இப்போ இந்த கல்லூரியில் நம்ம 4 வருஷம் படித்து முடித்தாச்சு. 4வது வருஷத்தில் இந்த கல்லூரியை வந்து நமக்கு வேலை வாய்ப்புக்கு ஆஃபர் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டால், இவங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 கம்பெனிக்கிட்ட, 12-15 கம்பெனிக்கிட்ட வந்து டைஅப் வச்சுருக்காங்க. இந்த கம்பெனியில் இருந்தெல்லாம் வந்து எங்ககிட்ட அவங்கக்கிட்ட வந்து ரெக்ரூட்மெண்ட்டுக்கு வரதா அவங்களே அவங்க வெப்சைட்டில் சொல்லியிருக்காங்க. ஜோகோ கம்பெனி, டிசிஎஸ்ஸு, சிடிஎஸ்ஸு, இன்ஃபோசிஸு, ஏத்தன்ஸு, இன்ஃபோவியூ, டேட்டா பேட்டன்ஸு, கினாக்சிஸு, என்எம்எஸ் ஒர்க்கர்ஸு, கொஸ்ட்டு, டெக்னோசாஃப்ட் கார்பரேஷன், டைம்டிக்ஸு, அதே மாதிரி நிலா ஆப்ஸு, இந்த மாதிரி கம்பெனியெல்லாம் அவங்க கல்லூரிக்கு வந்து ரெக்ரூட் பண்ணுறதுக்காக வராங்க அப்படின்னு சொல்லி அவங்க போட்டிருக்காங்க. ஸோ எப்படியும் இத்தனை கம்பெனி ஒரு வருஷத்துக்கு வரலினாலும் அட்லீஸ்ட் ஒரு 2-3 கம்பெனியாவது நம்ம எதிர்பார்க்கலாம் வரும்ன்ட்டு. அதே மாதிரி நம்ம ஃபைனல் இயர் வந்துட்டோம்னா காலேஜ் கேம்பஸை மட்டுமே நம்பியிருக்காமல் வெளியில் எங்கெங்கெல்லாம் ஆஃப் கேம்பஸ் வருதோ அந்த டிரைவையும் நம்ம அப்ளை பண்ணணும். அப்போ தான் ஏதாவது ஒரு வேலையில நம்ம பிடிக்க முடியும். முடிஞ்ச அளவுக்கு கல்லூரியிலேருந்து வெளியே வரதுக்கு முன்னாடியே நம்ம வேலையை வாங்கிட்டோம் அப்படின்னா ஃப்யூச்சரை பற்றி பயப்படுத்தாவில்லை. அதுக்காக நம்ம ஹார்ட் ஒர்க் போடணும், நிறைய ஆப்டிடியூட் சால்வ் பண்ணி பார்க்கணும். ஃபைனல் இயர் வந்துட்டால் கடுமையாக உழைக்கணும். ஓகேவா? ஓகே நண்பர்களே, இவ்வளோ நேரம் இந்த கல்லூரியை பற்றி நான் சொன்ன தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். இதை மேலும் இந்த கல்லூரிகள் பற்றியோ இல்லை வேறு எந்த கல்லூரிகள் பற்றியோ இல்லை ஆன்லைன் கவுன்சிலிங்கை பற்றியோ உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் நம்ம சேனலோடைய அஃபீஷியல் இமெயில் ஐடிக்கு உங்களுடைய கொரிஸ் அனுப்புனீங்கன்னா நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். அதே மட்டும் இல்லாமல் இனிமேட்டு தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சாய்ஸ் பில்லிங், ரேங்க் லிஸ்ட் இதெல்லாமே வரப்போகுது. இதெல்லாமே ஆன்லைனில் நான் டெமோவாக உங்களுக்கு பண்ணி காமிக்க போகிறேன். அதெல்லாம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு நீங்களே உங்கள் கவுன்சிலிங்க்கு அடுத்து சாய்ஸ் இந்த ஆப்ஷன் எல்லாம் கொடுங்க. ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் சம்மந்தமான எல்லா கோர்ஸுக்குமே நம்ம தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அக்ரி ஆகட்டும், வெட்டினரி ஆகட்டும், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு, இன்ஜினியரிங்கு, நர்சிங் இந்த மாதிரி எல்லா கவுன்சிலிங்குமே நம்ம லைவ் டெமோ வீடியோ எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறது போடுறோம். அதே மாதிரி ஒவ்வொரு கோர்ஸை பற்றியும் அதில் இருக்கக்கூடிய டீட்டெயில்டாக எல்லாருக்கும் நம்ம மாணவிகளுக்கு நம்ம சொல்லிட்டு வரோம். ஸோ அதனால் உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் நம்ம சேனலை உடனடியாக காண்டாக்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் இந்த சேனலை பொறுமை காத்து பார்த்துட்டு இருந்தால் உங்கள் அனைவருக்கும் நன்றி. இது உங்கள் கிராஜுவேட் தமிழா.